வியூஸ் நம்ம பாண்டி பஜார்ல இருக்கோம் இப்போ. நீங்க இந்த வால் பார்த்தலே கண்டுபிடிச்சிருக்கலாம் நம்ம எங்க வந்து கொண்டு. ரீசன் வந்துட்டு இப்போ இந்த ஜெய்பீம் இஷ்யூ அண்ட் சூர்யாக்கு ப்ரொடெக்ஷன் அதெல்லாம் வணக்கம் யுவர்ஸ், நான் உங்க நானி. ஹாய், திஸ் இஸ் ராகுல். இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, நீங்க இந்த வால் பார்த்தாலே கண்டுபிடிச்சிருக்கலாம் நம்ம எங்க வந்திருக்கோம்ட்டு. தமிழ்லயே போட்டது, அதுக்கப்புறம் பார்த்தாலும் கண்டுபிடிக்கணும். நீங்க தமிழ் பார்த்துதான் வந்திருப்பீங்க. என்னடா திடீர்னு வந்துட்டு திடீர்னு என்னென்னமோ பண்றானுங்க, திடீர்னு சூர்யா வீட்டுக்கு வரானுங்க. நீங்க பாக்கலாம், நாங்க இந்த வீட்டை பார்த்தது இல்லை, நாங்க வந்து பாக்குறோம். ஸோ உங்களுக்கும் இது ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ், நீங்க புதுசா இப்பதான் பாக்குறீங்கன்னா எப்படி இருக்குன்னு பாருங்க. நாங்க வந்ததுக்கு மெயின் ரீசன் வந்துட்டு இப்போ இந்த ஜெய்பீம் இஷ்யூ அண்ட் சூர்யாக்கு ப்ரொடெக்ஷன் அதெல்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ கொஞ்சம் ரொம்ப நாள் ஆயிடுச்சு, ஆனால் இப்போ இன்னும் ப்ரொடக்ஷன்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்க தான் வந்தோம். ப்ளஸ் அவர் வீடு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு சுற்றி காட்டலாம்னு வந்தோம். உள்ளெல்லாம் போகமான்னு நினைக்காதீங்க, ரோட்லேயே அப்படியே பார்த்துட்டு என்ட்ரன்ஸ்லாம் காமிச்சு அப்படியே போகிற மாதிரி தான் இருக்கும். நான் அதை சொல்லவே இல்லையே, என்கிட்ட சொல்லும் போது இந்த மேட்டர் நீ சொல்லவே இல்லையே. அதை நான் சொல்றேன், நீ போக மாட்டேடா. சொல்ல போலீஸ்லாம் இருக்கா, அவங்க தான் ப்ரொடெக்ஷன் தான் இருக்கு. ஆமா, நான் ஆக்சுவலி இன்னொரு கண்டென்ட் பண்ண போறோம், அதுக்கு ஒரு சின்ன ஒரு ஸ்டார்டிங் இன்ட்ரோ மாதிரி தான் இருக்கு. ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஏகப்பட்டது பிளான் பண்ணி வச்சிருக்கோம். அதுக்கு ஒரு ஸ்டார்டிங் சப்போர்ட் கொடுங்க, நாங்க இதே மாதிரி வந்துட்டு வீடியோஸ் பண்ணுவோம். அதுக்கு ஸ்டார்டிங் இன்ட்ரோ மாதிரி தான் இது. ஸோ ஆக்சுவலி வெளியிலேருந்து பார்க்கும்போது பயங்கர பிரம்மாண்டமா இருக்கு. உங்களுக்கு மாண்டேஜ் ஸ்டார்ட்ரோ நீங்க பாருங்க. அண்ட் இருக்காங்க இப்போ கூட ஒரு கார்ட் அண்ட் ரெண்டு மூணு போலீஸ் வெளியில் நின்று தான் இருக்காங்க, அவங்க பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஸோ வந்துட்டு இவ்வளோ பெரிய வீடு தூக்கி எட்டி உதச்சா 100,000 தருவேன் அப்படின்றானுங்க. ஸோ எப்படி இவங்க உள்ளே ரீச் பண்ண முடியும், கார்ட்ஸ்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சும்மா பார்க்கலாம்னு தான் வந்தோம். ஒரு சின்ன ஃபன்னான வீடியோ தான். ஓகே, நீங்கள் பாருங்கள், எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் உள்ளே போய் காட்டுறோம். ஆக்சுவலி நாங்கள் ஒரு பக்கம் கேமரா வச்சுருக்கோம், தொந்தர் வச்சிருக்காங்க. நினைச்சிக்காக வந்துட்டு சார் உள்ளே வாங்க சார் அப்படிலாம் கிடையாது, பக்கத்தில் போயிட்டு காட்டுறோம், கேட்டு பார்க்குறோம் என் அலோவ் பண்ணுறாங்க இல்லைனா அப்படியே மாண்டேஜ் காட்ட வேண்டியது. ஆக்சுவலி நாங்கள் இந்த பக்கம் ஒரு கேமரா வச்சுருக்கோம், எங்களுக்கு மேலே இந்த சைடு ஒரு கேமரா இருக்கு, நான் காட்டுறேன் இங்கே இருந்துச்சு. ஸோ நாங்கள் ஒரு பக்கம் கேமரா வச்சுருக்கோம், எங்களை பேஸ் பண்ணி ஒரு கேமரா பார்த்துட்டு இருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு சூர்யா சார் எங்களை கூப்பிட்டா நல்லாயிருக்கும். கனவு காண், நல்லா கனவு காண்டு. ஆனால் இப்போ தான் தேவ் பையன் இப்போ தான் போனான், உள்ளே இப்போ தான் போனான். அவன் பையனான்னு தெரில, ஒரு கார் இனோவா கார் உள்ளே போச்சு, அதை பார்த்துட்டு ஒரு பையன் பையன் இவனே சொல்லிட்டுருக்கு. இல்லை இல்லை, அவன் பையன் தாண்டா, அவன் பையன் தாண்டா, நான் தான் பார்த்தேன். கே ஓகே ஓகே ஓகே, அங்கே பாருங்கள், அங்கே கார்ட்ஸ்லாம் இருக்காங்க. இன்னும் இல்லை, அது அவங்களோட நார்மல் கார்டு, போலீஸ் இருந்தா. ஆ, பெரிய வீடு தான் இல்லை. யூஸ் நம்ம அந்த அவங்க வீட்டு வெளில நின்றுட்டு இந்த மாதிரி சூர்யா வர்றாரு, அவங்க பையன் வர்றாரு அப்படின்னு பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் கடைசியில் பார்த்தா கார்ட்ஸ் தான் வந்தாங்க. வந்துட்டு உங்களுக்கு கேட்டிருக்கோம் ஆக்சுவலி அந்த வீடியோவில் வந்து போடலாம் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லும்போது, நான் தெரியாமல் அவங்க சொன்னோடனே நான் கட் பண்ணிட்டேன். அது ஓடிச்சுன்னா நீங்கள் அங்கே என்ன நினச்சி பார்த்துப்பீங்க, பட் அந்த மாதிரி பண்ணி தான் அது நல்லதுன்னு சொல்லிட்டு நானும் டக்கு கட் பண்ணிட்டேன். ஸோ அவங்க வந்துட்டு இந்த மாதிரி ஏன்ப்பா வீடியோ எடுக்கிறீங்க, வீடியோலாம் எடுக்காதீங்க. ஏன், நாங்கள் ஆக்சுவலி பின்னாடி நின்றுருந்தோம். அப்பவே சொன்னான் வந்து முன்னாடியே போயிட்டு போய் கேட்டுடலாம், இது மாதிரி நடக்கும்னு ஃபர்ஸ்ட் எனக்கு தெரியும், போய் கேட்கலாம்னு சொல்லும் போது தலைவர் தான் வந்துட்டு நம்ம இன்டர்வ் முடிச்சுட்டு போய் கேட்கலாம்டா, இன்டர்வ் முடிச்சுட்டு காட்ட போறோம் கரெக்டாக வந்துட்டு இது பண்ணிட்டாங்க. ஆனா ஒரு வகையில பார்த்தா நல்லதுதான் அது. இல்லை, ஆக்சுவலி நான் என்ன நினச்சேன், இங்கே பேசிட்டு போயிட்டு கேட்கலாம் அப்படின்னா நாங்கள் பேசுறதுக்கே முடியலாம், சரி பண்ணி இதெல்லாம் பண்ணி நல்லது பண்ணிடுச்சு, நல்லது பண்ணியிருக்கேன். அதான் அதுக்கப்புறம் கேமரா வேற காட்ட சொன்னோடனே அவங்க கேமரா பார்த்துருப்பாங்கன்னு தெரியல, உடனே வந்துட்டு இது மாதிரி ஏன் இப்போ கேட்டுட்டு எடுக்குங்க சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்சு கேட்டிருந்தா கூட எதுக்கு விட்டுருப்பாங்களான்னு தெரியல, பட் அவங்க பண்ணுறது நல்லது தான், அவங்க சேஃப்டி பார்க்குறாங்க. நான் ஏற்கனவே ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ நாங்கள் வந்து பார்க்க நினச்சது அதுதான், இந்த ப்ராப்ளம் கார்ட்ஸ் இருக்காங்களா, சேஃப்டிலாம் இருக்கா, இன்னமும் இருக்குது, அவங்களே சொல்கிறாங்க, அவங்களே சொல்கிற கேமரில் வந்துட்டு அவங்களே சொல்கிறாங்க. ஆமாம், இப்போ தான் அதுக்கப்புறம் பேசணும் அவங்ககிட்ட, இப்போ தான் முடிஞ்சிருக்கு. ஸோ நீங்கள் திருப்பி வந்துட்டு திருப்பி அதை பற்றி பேசி இது பண்ணாதீங்க, போகும்போது இல்லை, அட்லீஸ்ட் பேக் சைடாவது காட்டுறோம், பேக் சைடாவது காட்டுறோம் பாருங்க. பேக் சைடு வேணா காமிக்கும். ஆ, அது வேணா காட்டுறோம் பாருங்க.
பிகாஸ் நம்ம இப்போ சூர்யா வீட்டு அந்த ரோட்கிட்ட வந்துட்டு ஒருத்தர் வந்து பூ கடை வச்சிருக்காரு. சரி, இவர்கிட்ட நம்ம கேட்டு பார்ப்போம் சூர்யா இங்கே வந்திருக்காரா என்னன்ட்டு. இவர் ஆக்சுவலி அவங்க வீட்டு ஸ்ட்ரீட்டுக்கு ஆப்போசிட்லயே வச்சிருக்காரு. ஸோ இங்கே தான் இவர்கிட்ட கிட்ட போகும். உங்க பேர் என் பேர் கண்ணு சார். அவர் எது சார் வந்து சூர்யா சார் வரது இல்லை. ஓகே, நான் இது வரைக்கும் பார்க்கல. இடத்துலையும் எந்த ஒரு பிரச்சனையும் ஒன்றும் தெரியல. நான் இந்த இடத்துக்கிட்ட ஒரு 30-35 வருஷமாக கடை வச்சுக்கிறேன். தனியார் சேலம் ரோடு மச்சா ஹோட்டல் தான் ஆப்போசிட்டு. அது எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இது வரைக்கும் எப்போதுமே நானும் பார்க்கல. இது வரைக்கும் இந்த பொருள் வரல. இல்லை வந்தாலும் காரில் வந்தாலும் கார் தான் வந்தாரு. வந்தாலும் எனக்கு தெரியல. 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 ஆட்டோ ஸ்டாண்டு இது வந்து ஏற்கனவே இந்த தனி வீடாக இருந்தது, ஐர் வீடு. அப்போ அந்த ஸ்டாண்டு வந்து அங்கேருந்து அந்த பேப்பர் கிடைக்குது. இப்போ இவங்க வந்து விஜய் சார் வாங்கின பிறகு கேட்டு வச்சதுனால மாற்றிட்டாங்க அந்த கேட்டை. நீங்கள் ஆக்சுவலி வள்ளல் சூரிய ஆட்டோ ஸ்டாண்டு போட்டுருக்கேன், காட்டும் அதை போட்டிருக்காங்க. விஜய் வாங்கினது எதுவும் மூவ் பண்ணது கிடையாது. நான் அவங்களுக்கு வந்து பழக்கம் கிடையாது. இப்போ வர்றது போதும் அது எப்படியோ இது வரைக்கும் நமக்கு தெரிஞ்சு கிடையாது. அப்போ இந்த பழக்கம் நமக்கு நல்லா தெரியும். நல்ல மனுஷால் நல்ல குணம். ஆமாம், நல்ல மனுஷன் தெரியும். அதுதான் தேங்க்ஸ். நம்ம இந்த அண்ணா சொன்ன இடம் இதுதான். இதுதான் வந்து இளைய தளபதி இது வாங்கி, இதோ இதை நான் சொன்ன அந்த ஆட்டோ ஸ்டாண்டு சூர்யா இது போட்டு போட்டுருச்சு. இதுதான் வந்து இளைய தளபதி வாங்கின ப்ராப்பர்ட்டின்னு இவர் சொன்னார். பெரிய ப்ராப்பர்ட்டியாக தான் இருக்குது. ஆ, இதுதான் இந்த ப்ராப்பர்ட்டி தான் வந்து இளைய தளபதி விஜய் வாங்கியிருக்காருன்னு சொன்னாங்க. சும்மா தான் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு சும்மா இருக்க போல, இதுக்கப்புறமா கட்டலாம். பிகாஸ் நம்ம ஒரு வழியாக வீட்டெல்லாம் சுற்றி வந்துட்டோம். வந்துட்டு வீட்டை சுற்றிலாம் வீட்டை சுற்றி கரெக்டாக தான் நான் சொல்லியிருக்கேன். வீட்டை சுற்றி வீட்டுக்குள்ள போல. ஸோ வந்துட்டு அங்கேருந்து இப்போ ஒருத்தர் பேசியிருப்பார். நீங்கள் அவர் பேசுனது கேட்டிருக்கீங்க. அவர் சொல்கிறது வச்சு பார்த்தா இப்போ வரைக்கும் நடக்கலை. எனக்கும் நினைக்கிறேன்.
அண்ட் இன்னொரு நல்ல வீடியோவில் நம்ம சந்திப்போம். பாய், திஸ் இஸ் ஜானேஷ் சைனிங் ஆஃப். ராகுல் டாடா பாய்.